हाई फ्रेंड्स अनेवरुकुम वणक्कम इन्नैक्कु नाम पेरंड चट्नी सेय्यिरदु एप्पडिनु पार्क्कलाम वांगा पारुंगा एंगा वीट्टु पक्कत्तुल चिन्ना चिन्ना मळ इरुक्कु अंगे वंदु इप्पो मळ वंदिरुक्कुरदनाल पेरंड एल्लाम तानावे तुळुत्तु वंदिरुक्कु इदुल मरुंदेल्लाम एदुवुमे पोडल फ्रेश्शा इरुक्कु इप्पो वंदु नाम इलसा इरुक्क पेरंड एल्लाम ओडिच्चु एडुत्तुक्कलाम पारुंगा एव्वलवु फ्रेश्शा इरुक्कु இந்த மாதிரி முத்துன பிரண்டை இல்லாமல் இலசா இருக்க பிரண்டியை மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பிரண்டை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது பிரண்டையை வந்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பிரண்டையை வாஷ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாஷ் பண்ணால் அதோடய டேஸ்ட் வந்து மாறி போயிடும். சப்போஸ் கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உரிக்கும் போதே தெரியும் பாருங்கள், பிரண்டை வந்து ரொம்ப எலசாக இருக்கும். முத்தின பிரண்டையாக இருந்தால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ பாருங்கள் இது வந்து ஒடிக்கும் போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ எலசாக இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா கை வந்து அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சட்னிக்கு வந்து எல்லாமே எண்ணெயில் தான் வதக்குவோம். பாருங்கள் கொத்தமல்லியும் மிளகாயும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டு, ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ரெண்டு மூணு துண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இஞ்சியும் பூண்டும் பாதி அளவு வதங்கின அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் இதுவும் உரலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காயும் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுவும் உரலில் போட்ட பின்னாடி புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது இல்லாத டைமில் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லி தழையும் இருக்கிறதுனால இது சேர்த்துருக்கோம். இதுவும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கின அப்புறமா புளியும் இது கூடயே சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் விட்டுட்டு நாம வந்து பிரண்டையை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, பிரண்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து பிரண்டையை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா உரல் அரைக்கும் போது ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டா தேங்காய் அதெல்லாம் அரையும் போது சட்னி சரியாக அரைப்படாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு பொரியணும். இப்போ எல்லாமே உரலில் சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்ட அப்புறம் பாதி அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பிரண்டையை சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் எல்லாம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது வந்து உரலில் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு பிரண்டையை சேர்த்துக்கிட்டா சட்னி வந்து சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட் பாதி அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை சேர்த்துருக்கோம். சரிங்களா, பாருங்கள்
பிரண்ட சட்னி வந்து நல்லா அரைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து சட்னியை தாளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால பசி வந்து சீக்கிரம் எடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்க கொழுப்பையும் இது கரைச்சிடும். இது வந்து தாளிக்கும் போது அடுப்பு மேலே வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், களிக்கும் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சப்பாத்திக்கு கூட சேர்த்துக்கலாம். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.